2022 ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. இந்த வருஷம் நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டு இந்த வருஷம் தான் நம்ம யூடியூப் சேனலும் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 550 பேர் நம்மளை பாவம் போத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷத்தோட கடைசியில் இளம் பெண்களுக்காகவே இந்த டிசம்பர் மந்த் போன மாதிரி 3 பெண்களுக்கான சிறப்பு படங்கள் வந்திருக்கு. அந்த இது என்னென்ன படம்னா, டீச்சர், செம்பி, டிரைவர் ஜமுனா. இந்த 3 படத்துக்கான ரிவ்யூ வந்து ஒரே வீடியோவாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 3 படமுமே வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி. All my friends are toxic, all ambition is so rude and always negative. ஃபஸ்ட்டு டீச்சர் படத்தை பற்றி பார்க்கலாம். டீச்சர் படத்தில் அமலா பால் வந்து நடிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு டீச்சரை வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் பாலியல் வன்பனர் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் எடுத்தவுடனே என்ன பிரச்சனைன்னே நமக்கு தெரியாது. ஒரு கேஷுவலாக இவங்க என்னடா அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரி ரிவீல் ஆகும். கிளைமேக்ஸில் அமலாபால் ஹெல்ப் கேட்டு போனவங்க வந்து இவங்களுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சா, அமலாபாலே நிஞ்சாக்கை எடுத்து சுற்றி புரட்டி எடுத்துருவாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். நான் இவங்களை அடி வாங்கி சாவுங்கடா அப்படிங்கிற பெண்களுக்கு தற்காப்பு கலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இதில் காமிச்சிருக்காங்க. அமலாபால் வர வர ஸ்டோரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க நடித்தாவே படம் நல்லாயிருக்கும், அந்த வெப்சீரிஸ் நல்லாயிருக்கும், இல்லை இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அமலாபால் நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடாவர், அப்புறம் டீச்சர், அந்த மாதிரி நிறையா படங்கள் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா அமலாபாலோட மாமியார். பேசுகிறதுல வந்து ஒரு எப்படி ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சொசைட்டிக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லோரும் இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான முட்டப்பப்ஸ் ரேட்டிங் வந்து ஒரு 4.1 out of 5 கொடுக்கலாம். அதுக்கான முழு தகுதிகளும் உள்ள படம் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் 2 படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து டீச்சர் முடிஞ்சு, அடுத்து செம்பி. செம்பியில் கோவை சாரில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. கூட ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிறைய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ஃபஸ்ட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயில் போய் அந்த கதைக்களத்தை வந்து அவங்க காட்டுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டரும் சொல்லவா வேணும், இந்த மாதிரி ஒரு படம் அவர் கொடுக்கறதெல்லாம் அசால்ட்டான விஷயம். எனக்கு இந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க. இந்த படத்துக்கான முட்டபப்ஸ் ரேட்டிங் வந்து ஒரு 3.9 out of 5 கொடுக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டிரைவர் ஜமுனா. படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்க அப்பா இறப்புக்கு அப்புறம் அவங்க அப்பா செய்த தொழிலான டிரைவர் தொழிலே அந்த பொண்ணும் பண்ணுறா. அந்த டிரைவர் தொழிலில் பண்ணுறப்ப ஒரு ஊருக்குள்ளார் வந்து ஒரு கூலிப்படை வந்து போய் ஒருத்தரை கொலை பண்ண போகிறாங்க. அந்த கொலையில் இவங்க டிரைவராக இருக்கிறதுனாலே சம்மந்தப்படுறாங்க. அதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கதை அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் படத்தோட டைமிங்கே ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் தான். 1.5 மணி நேரம் வரைக்கும் பாவம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டால் நம்ம நினைப்போம். ஆனால் கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இதனால் பொம்பளை பிள்ளை கார் ஓட்ட தெரியாமல் போய் அங்கேயே இருந்திருந்தால் கூட அவன் தப்பிச்சிருப்பான், கூட்டு வந்து முட்டு சென்னில் மாற்றி விட்டுருச்சேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் பிளான். கொஞ்சம் அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட ஐஸ்வர்ய ராஜேஷ் நடித்த ஒரு நல்ல படம் இந்த வருஷத்தில் வந்ததுலேயே. ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் ஆக்டிங் சொல்ல முடியாது. கதை நல்லா இருந்துச்சு. ஆனால் கேரக்டர் டெப்த்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் நல்ல ஹைப்பராக சுறுசுறுப்பாக இருப்பான், ஆனால் ஒரு டம்மி பீஸாக காமிச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். ஓரளவுக்கு எல்லோரும் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் எந்த அளவுக்கு இன்புட் அவங்க எடுத்துருக்கணுமோ அதை எடுத்துருக்கணும். எல்லாருமே நடிக்கக்கூடிய ஆளுங்க தான். பட்டு டைரக்டர் இது போதும், இந்த பட்ஜெட்டுக்கு இது போதும், லோ பட்ஜெட் படம் தானே அப்படின்னு நினச்சிட்டாரு. எனக்கு தெரியல. கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் தியேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கான முட்டபப்ஸ் ரேட்டிங் வந்து ஒரு 3.8 out of 5 கொடுக்கலாம். எல்லோரும் தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கலாம்.
எப்பயுமே ரிவ்யூனா வந்து தனித்தனியாக தான் கொடுப்போம், ஒரு படத்துக்கு ஒரு ஒரு வீடியோ போடுவோம். இந்த மூணு படமே உமன் சென்ட்ரிக் மூவி ஒரே டைமில் வந்திருக்கிற இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, மூணு படத்துக்கும் கிளப் பண்ணி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி கிளப் பண்ணி போடலாமா இல்லை தனித்தனியாக போடலாமா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது முட்டப்பப் சுதேஷ். நன்றி, வணக்கம்.